வணக்கன்னேர்களே டேன் தொலைக்காட்சியிலே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக காலை வேளையிலே பட்ட விவசாய தகவல்களை இயற்கை வழி தகவல்களை நீங்கள் அறிந்து நன்மை பெற்று வருகின்றீர்கள் தொடர்ச்சியாக பல்வே பலகாலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக உண்மையில் ஒரு முழுமையான இயற்கை வழி விவசாயம் செய்வதற்கான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பட்ட தகவல்கள் வழங்கப்படுகின்றன அந்த வகையிலே சென்ற நாட்களில் இந்த இடல் தொடர்பான பட்ட தகவல்களை வழங்கியிருந்தேன் இன்னும் இந்த மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நான் உங்களுக்கு கூற இருக்கின்றேன் என்னென்னு சொன்னால் இந்த நாற்று மேடை தயாரித்தல் நாட்டு சாதாரணமாகவே இந்த நாற்று மேடையை தயாரித்தல் என்பது ஒரு மிக கடினமானதாகவும் நாட்டுக்களை நாங்கள் நாற்றுக்கள் அதாவது வந்து மிக முக்கியமாக மேடைகளிலே போட்டு பிடுங்கி நடுகின்ற நாற்று மேடைகளை உருவாக்குகின்ற போது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உருவாகுகின்றன நாற்று மேடையிலிருந்து நாங்கள் பயிர்களை அதாவது சிறு அதாவது அதுதான் மிக மிக முக்கியமான பருவம் இல்லை அதாவது விதைகளுக்குள்ளே இருந்து வருகின்ற முளை நாற்றுக்களாக வளர்ந்து வரும் மட்டும் அதனை நாங்கள் பராமரித்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இங்கே ஒரு நாற்று மேடை பாதுகாக்கப்பட்ட நாற்று மேடையாக இருக்க வேண்டும் என்றது மிக முக்கியம் என்னென்று சொன்னால் நாற்று மேடையிலே முளைத்து வருகின்ற அந்த இளம்பயிர்கள் பயிர்கள் உண்மையில் வித்துக்களிலிருந்து முளைத்து வருகின்ற முளைகள் மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட்ட வேண்டும் என்பது மிக முக்கியம் இந்த நாற்று மேடையிலே இட முளைக்கின்ற இந்த பயிர்களுக்கு பிரச்சனையாக அமைகின்ற விடயங்கள் என்னென்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலிலே ஒன்று மழை நீர் மழை பெய்கின்ற போது அல்லது நாங்கள் பாய்ச்சுகின்ற போது இந்த நாற்று மேடைகளிலே நீர் ஒரு பிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது மழை அதிகளவு மழை அந்த முளைகளை அதாவது பாறை விளைச்சல் கீழ் விழு விழ செய்து அல்லது அவை விழுந்து ம மண்ணோடு கலந்து அதாவது பாதிப்படைகின்ற நிலைமை ஏற்படுகின்றது அதே போல் அழுகி போகின்ற நிலைமை ஏற்படுகின்றது அதே போல் நாங்கள் பாய்ச்சுகின்ற நீர் அந்த நாட்டு மேடைகளிலே நாட்டுக்களிலே பட்டு முளைக்கின்ற முளைகளிலே பட்டு அதனை அழிவடைய செய்கின்றன எனவே நீரில் இருந்து பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கின்றது நான் இப்பொழுது உங்களுக்கு முதலாவதாக இந்த நாட்டுமேலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் என்னென்ன இருக்கின்றன என்பதை கூறிக்கொண்டு அவை அவற்றை எவ்வாறு நாங்கள் வெற்றி என்கிற விடயங்களை இனிவிர நாட்களிலே கூற இருக்கின்றனர் அப்போ முதலாவது வந்து நீர் மழை நீராக இருக்கலாம் நாங்கள் பாய்ச்சுகின்ற நீராக இருக்கலாம் எனவே நாற்றுமே இடையிலே நாங்கள் இடுகின்ற அந்த நாட்டுக்கள் முளைத்து வளர்ந்து நாட்டுக்களாக வளர்வதற்கு பிரச்சனையாக இருக்கின்ற விடயம் ஒன்று நீர் இரண்டாவது விடயம் வெப்பம் அதிகளவான வெப்பம் உண்மையில முளை முளை அப்பொழுதுதான் முத் வித்துக்குள்ளிருந்து முளைத்து வருகின்ற முளையாக இருக்கின்றது எனவே வெப்பம் அதிகளவான வெப்பம் உண்மையில் நாங்கள் நாற்றுக்களை இடுகின்ற போது கூடுதலாக அதாவது வெப்பம் கிடைக்கக்கூடிய இடத்துல இட வேண்டிய தேவையாக இருக்கின்றது சூரிய ஒளி அவசியமாக இருக்கின்றது ஆனாலும் கூட அதிகரித்த வெப்பம் அதிகளவான வெப்பம் இந்த நாற்றுக்களை பாதிப்படையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது முதலாவது நீர் இரண்டாவது வெப்பம் மூன்றாவது மண்ணிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட நுண்ணங்கிகள் இந்த நாட்டு நாட்டு மேடைகளே முளைத்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது கூடுதலாக இந்த நுண்ணங்கிகள் பாக்டீரியாக்கள் பங்கஸ் போன்ற பல்வேறுபட்ட நுண்ணங்கிகள் இந்த சிறிய நாட்டுக்களை உண்மை வளர்ந்த பயிர்களை தாக்குத தாக்குவதை விட இந்த முளை வித்துக்களிலிருந்து வெளிவருகின்ற சிறிய முளைகளை நாட்டுக்களை பாதிப்பது அதிகமாக இருக்கின்றது அப்போ மூன்றாவது விடயம் நுண்ணங்கிகள் நான்காவது விடயம் இந்த நாட்டுக்களை இடுகின்ற நாற்று மேலை பகுதியிலே உருவாகின்ற களைகள் அதிகளவான களைகள் உண்மையில் பெரிய பயிர்களை பயிர்களுக்கு போன்று நாங்கள் அவற்றை களைகளை கட்டுப்படுத்துவதற்கான களை புடுங்குதல் போன்ற முறைகளை பயன்படுத்துவது இங்கே சிறிய சிறிய நாட்டுக்களோடு வளர் கலை போன்று சிறிய வள வளர்ந்து கலைகளை கட்டுப்படுத்துவது கடினமானதாக இருக்கிறது எனவே கலைகள் என்ன பல்வேறுபட்ட விடயங்கள் ஒரு நாட்டு மேடையிலே நாங்கள் நாட்டுக்களை போட்டு அதேபோல் எங்களுடைய நாங்கள் அதாவது பயன்படுத்துகின்ற மண்ணினுடைய இறுகுகின்ற தன்மை அதாவது மண் வளமானதாக மிகவும் பயன்படுத்தப்பட்டதாக இல்லாமல் அதாவது வந்து இந்த சிறிய நாற்றுக்கள் முளைத்து வளர்ந்து வருகின்ற போது தன் வேறு இலகுவாக நிலத்திலே பாய்ச்சக்கூடியதாக இல்லாமல் கடினமாக மண் நில மண் மண்ணினுடைய தன்மை கடினமாக மாறுகின்ற அல்ல கடினமாக இருக்கின்ற தன்மை போன்றவை இந்த நாற்று மிகளிலே முளைத்து வருகின்ற இந்த நாற்றுக்களை வளர்வதற்கு தடையாக இருக்கின்றது எனவே நாங்கள் பாதுகாக்கப்பட்ட நாற்று மேடை என்று சொல்வது இந்த விடயங்கள் நீரினால் ஏற்படக்கூடியதாக்கம் வெப்பத்தினாலே ஏற்படக்கூடியதாக்கம் நுண்ணங்கிகள்னாலே ஏற்படக்கூடியதாக்கம் கலைகளினாலே ஏற்படக்கூடியதாக்கம் ஏனைய பிற சிறு விலங்குகள்னாலே எலிகள் போல் கரையான் போல் வீட்டில் இருக்கின்ற நாய்கள் கோழிகள் என பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட பிராணிகள் போல் காற்று அதாவது நிலத்திலே இருக்கின்ற நுண்ணங்கிகளவில் காட்டிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட நோய் தாக்கங்களை நோ நோய் தாக்கங்களை ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய பீடைகள் பூச்சிகள் புழுக்கள் என பல்வேறுபட்ட தாக்கங்களிலும் இருந்து இந்த நாட்டுக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாற்று மேடையை தயாரிப்பது என்பதுதான் பாதுகாக்கப்பட்ட நாற்று மேடை ஒன்றை உருவாக்குவது எனவே அந்த என்னென்ன விடயங்கள் என்னென்ன காரணிகள் இந்த நாற்று மேடைகளிலே தாக்கத்தை செலுத்துகின்ற என்கிற விடயத்தை நான் இன்றைய நிகழ்ச்சியிலே கூறியிருந்தேன் தொடர்ந்து வெறும் நாட்களிலே இந்த காரணிகள் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படக்கூடிய ஒவ்வொரு காரணிகளும் இருந்து எவ்வாறு ஒரு நாட்டு பாதுகாக்கப்பட்ட நாட்டு உருவாக்கலாம் என்கிற விடயங்களை தொடர்ந்து வர நிகழ்ச்சியில் எதிர்பாருங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்